வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் பற்றின ஒரு வீடியோ தான் நான் போட போகிறேன். ஒரு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் பற்றின ஒரு அவுட்லுக் தான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். இது வந்து எம்ப்ராய்டரி போடுற மிஷின், ரெனியூ மாடல், ரெனியூ ஜிக்ஸாக் 130DX1000 மாடல். இது ஸோ நம்ம ஆரி எம்ப்ராய்டரி போடுற மாதிரி இதுலேயே வந்து எம்ப்ராய்டரி வந்து மிஷினில் போட்டுக்கலாம். இந்த மிஷினோட அவுட்லுக் காமிக்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். எனக்கு ரொம்ப நாளாக வந்து மிஷின் எம்ப்ராய்டரி லேர்ன் பண்ணணும், அதுலேயும் வந்து எம்ப்ராய்டரி போடணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ இப்போ தான் அதுக்கான டைம் கிடச்சிது. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஓணம் அன்னைக்கு நமக்கு ரிசீவ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ் கழித்து நமக்கு மெக்கானிக் வந்து இதை செட்டப்லாம் கொஞ்சம் வந்து பீகோ செட்டப்லேருந்து நமக்கு எம்ப்ராய்டரி செட்டப்பில் செட் பண்ணி கொடுத்து டெமோ காமிச்சிட்டு போயிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடிஷ்னலாக வந்து கொஞ்சம் நமக்கு இந்த மாதிரி இது வந்து பீகோ ஸ்டிச் போடுறதுக்கூடிய ஒரு செட்டு, அதோடய டீத்து, அதுக்கப்புறம் ஸ்க்ரூ ட்ரைவர், கொஞ்சம் பாபின் கேஸு, இந்த மாதிரி கொஞ்சம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபூட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா பீகோ ஸ்டிச்சோட செட்டப்பில் தான் இருந்துச்சு. மெக்கானிக் வந்து நமக்கு எம்ப்ராய்டரி செட்டப்பில் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த மிஷின் வாங்கும்போது கொடுத்த ஒரு டூல் பாக்ஸ் இது. ஸோ மிஷின் செட்டப்லாம் மாற்றினதுக்கப்புறமா ஒரு 12 இன்ச் ஃப்ரேமில் வந்து நான் ஒரு பாப்லின் கிளாத் யூஸ் பண்ணி கொஞ்சம் வந்து ஸ்டிச்சஸ் எல்லாம் ட்ரை பண்ணேன். மெக்கானிக் கொஞ்சம் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, அதே மாதிரி நானும் கொஞ்சம் ஸ்டிச்சஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். நிறையா ஆயில் போட்டிருக்கிறதுனால கிளாத் ஃபுல்லாகவே வந்து ஆயில் ஸ்ப்ரெட்டாக இருக்குது. அதுவும் ஒயிட் கிளாத்தில் வந்து நமக்கு எந்த கலர் யூஸ் பண்ணாலும் நல்லா பளிச்சுன்னு தெரியுங்கிறதுனால ஒயிட் கிளாத் எடுத்தேன். பட் இதில் ஆயிலும் நல்லா நிறையா ஸ்ப்ரெட் ஆனதுனால நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி அழுக்காக தெரியுது. ஸோ ப்ராக்டிஸ்க்காகங்கிறதுனால சரி பரவாயில்ல அப்படின்னு நான் அப்படியே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்மளே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மிஷின் வாங்கியிருக்கேன். ஸோ அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது எல்லாமே நான் வந்து வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன், நீங்களும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.